நாம் மாவட்ட விவசாய பயிற்சி நிலைய மொட்டு சுட்டான் பண்ணை முகாமையாளர் கி நா கீர்த்திகன். இன்றைய தினம் நாங்கள் இந்த வயலுள்ள ஒழுங்குமைப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் மிக பிரதான கருப்பொருள் என்னென்றால் சின்ன வெங்காய விதை உற்பத்தி. இந்த விதை உற்பத்தி ஏன் நான் செய்யணும்னு பார்க்க போகணும்டா, இந்த நமது நாட்டில் வந்து வெங்காயம் வந்து தன்னிறை அடையணும்டா கட்டாயமாக விதை நடுகைப்பொருள் வந்து விவசாயிகளுக்கு உரிய காலப்பகுதியில் வந்து இது கிடைக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கணும். அந்த வகையில் விவசாயிகளுக்கு இப்போ தற்போது விவசாயிகள் நடுகை செய்வதற்கான குமல்கள் வந்து போதிய அளவு நடுகை காலங்களில் கிடைக்காமையினால வெங்காய செய்கையில் வந்து பாரிய ஒரு சவாலை எதிர்கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த விதை உற்பத்தியை நமது விவசாயிகள் வந்து மேற்கொள்வார்களாக இருந்தால் ஒரு ஹெக்டேரில் உற்பத்தி செய்கிற விதையினை அளவை கொண்டு 100 ஹெக்டேரில் விவசாயத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வாறான ஒரு சிறிய ஒரு செய்து காட்டில் நமது மாவட்ட விவசாய பயிற்சியிலேயே ஒட்டு சிறந்தாலும் மேற்கொண்டிருக்கோம். அந்த வகையில் இதில் பார்க்கலாம், நாங்கள் இதில் இந்த நெட் அதாவது இந்த நெட் அமைக்கப்பட்டிருக்கோம். இது என்னென்னா பூவை வந்து ஆதாரமாக விழாமல் நாங்கள் இதிலேருந்து விதை உற்பத்தியில் மேற்கொண்டு இந்த விதை இந்த விதைகளை வைத்துக்கொண்டு அதிகளவிலான வெங்காய செய்கையினை மேற்கொள்வதற்காக. இதென்ற சாதாரணமாக நாங்கள் வெங்காய செய்கையிலே ஒரு பணப்பயிராகத்தான் செய்து கொண்டு வருகிறோம். அதில் மிக பிரதானமான ஒன்று இந்த வெங்காய விதை உற்பத்தியிலே வசந்த காலநிலைப்படுத்தல். ஒரே தடவையில் அனைத்து பூக்களையும் பூக்கச் செய்வதற்காக 8 தொடக்கம் 16 வாசி வெப்பநிலையில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 14 தொடக்கம் 21 நாட்கள் இந்த குளிரான நிலைமையிலே பேணி அதன் பின்னர் நாங்கள் இந்த குமல்களை நடுங்க முயமான சீரான முறையில் வந்து இந்த பூக்கள் வந்து பூக்க தொடங்கும். அதை மாதிரி இது அயன் மகர்ந்த சேர்க்கைக்குரியது. அயன் மகர்ந்த சேர்க்கை எனப்படும் போது கருக்கட்டல் வந்து தானாக நடைபெறாது. அதற்காகத்தான் இந்த இவ்வாறான தேனீக்கள் மூலமாகவும் அல்லது கைகளினால் வந்து இந்த சென்சிட்டிவ் கூட என்றதை பார்க்க எங்களுக்கு தேனீக்கள் அதிகமாக இந்த இடத்தை நாடி வர்ற மாதிரி நாங்கள் செய்தியில் மேற்கொண்டோம். உதாரணமாக போர்டர் குரோப்பாக நாங்கள் செவ்வந்தி சூரியகாந்தி அவ்வாறான பயிர்களை நாங்கள் போர்டராக நடுக செய்யும்போது இந்த தேனீக்கள் நடமாட்டம் கூட. அப்போ எங்களுக்கு இந்த விதை உற்பத்தியையும் அதிகளவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஏக்கரில் நாங்கள் செய்ய பண்ணினோம்டா எங்களுக்கு 150 தொடக்கம் 200 கிலோ விதைகளை வந்து நாங்கள் இதிலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நமது மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் 250 மீட்டர் ஸ்கொயரில் நாங்கள் செய்ய பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் நாட்டு மாடி தொட்டு நீக்கல் இந்த சகல விடயங்களையும் நாங்கள் இதில் பதாதைகள் மூலம் காட்சிப்படுத்தியிருக்கோம். நிறைய விவசாயிகள் வந்து இன்றைய தினம் இங்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகளுக்காக செய்து காட்டலுக்காக டெமான்ஸ்ட்ரேஷன் வகையாக 10 விவசாயிகளை குளத்தி மாவட்டத்தில் தெரிவு செய்து வழங்கியிருக்கோம். இவ்வாறான விதை உற்பத்தியை நாங்கள் அதிகமாக செய்ய பண்ணும்போது பணப்பயிரான வெங்காய செய்யை வந்து அதிக அளவில் விவசாயிகள் செய்து தங்களோட வருமானத்தையும் அதிகரித்து அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றகரமாக கொண்டு செல்லலாம் என்பதை நான் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.